டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெங்காய புளிக்குழம்பு செய்ய போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாழினி சேனல் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, கேரட் அல்வா கொழுக்கட்டை வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அதில் அவங்க என்னோட ஃபியான்ஸ்க்காக நீங்கள் பேச்சுலர்ஸ் டிஷ்ஷை அப்லோட் பண்ணுங்கள் னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக போடுங்க, நான் ஷேர் பண்ணுறேன் அவங்களுக்கு. அவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னாங்க. அடுத்து நான் சேனக்கிழங்கு மசியல் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோலையும் அவங்க வந்து ஆனியன் மட்டும் வச்சு ஆட் பண்ணுற மாதிரி சொல்லுங்கள், காய்கறி வேண்டான்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நான் ஈஸியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே பூண்டு குழம்பு ரெசிபி போட்டிருக்கேன், அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். 1 நெல்லிக்காய் சைஸ் புளியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் அளவு சாம்பார் பவுடர், கொஞ்சமாக முறுக்கு வத்தல், இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா சுண்டு வத்தல் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வத்தல் ஆட் பண்ணாமல் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு கூட செஞ்சுக்கலாம். தேங்காயை நான் இந்த அளவு ஒரு சில அளவு தேங்காயை நல்லா திக்காக பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு கறிவேப்பிலை. இனி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு நல்லா ஹீட் ஆகிட்டு 3 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெடித்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம முறுக்கு வத்தல் போட்டுக்கணும், அது கொஞ்சம் நம்மளுக்கு எண்ணெயில் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நம்மளுக்கு வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் வேகிறதுக்குள்ள நம்ம நல்லா புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி புளிப்பு அதிகமாக இருக்குதுன்னா நம்ம வந்து புளி வந்து கம்மியாகவே ஆட் பண்ணிக்கணும், இல்லைன்னா புளிப்பு அதிகமாக இருக்கும். தக்காளி நல்லா வெந்து வந்துட்டு பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து வேறு எந்த ஒரு மசாலாவும் நம்ம ஆட் பண்ணலை, ஏன்னா நம்ம பேச்சுலர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்குங்கிறதுனால கடையில் சாம்பார் பொடி அப்படி வாங்கி யூஸ் பண்ணிக்கிடலாம். வீட்டில் அரைச்சி அவங்களா பொடியெல்லாம் தயாரித்து யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி செஞ்சாலே இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு மட்டும் நம்ம கரெக்டாக ஆட் பண்ணணும், தக்காளியும் புளியும் சேமாக வர்ற மாதிரி. வெங்காயம் தக்காளி எல்லாம் மசிஞ்சு மசாலாலாம் நல்லா சேர்ந்து வந்துட்டு இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளியை ஆட் பண்ணிக்கலாம். புளியை ஆட் பண்ணி 1 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்துட்டுருக்கு பாருங்கள். நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டு தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1-2 நிமிஷம் நம்மளுக்கு கொதிச்சா போதும். நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க, நல்லா கொதி வந்துச்சு. இனி நம்ம இதை இறக்கிடலாம். நம்மளோட சுவையான வெங்காய புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூடான சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இது கூட சைடிஷாக சிறுகிழங்கு பொரியல் வச்சுருக்கிறேன், உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம், இந்த மாதிரி எதுனாலும் இது கூட சாப்பிட நல்ல காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ்.